ஈரோடு மாவட்டம் பவானி ரோடு பள்ளிப்பாளத்து பக்கத்தில் இருக்கிற பேரேஜ், அதாவது காவேரி ஆற்றோட நீர்த்தேக்கம். அதில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா சாயப்பட்டறையோட துணிகளாக கொண்டு வந்தது. அதாவது கம்ப்ளீட்டாக டெய்லி டன் கணக்கான துணிகள், ஒன்று ரெண்டு துணிகள் இல்லை, ஒரு அஞ்சாறு வண்டி, பத்து வண்டி, பாஞ்சு வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய சாய துணிகள் எடுத்துகிட்டு வந்து அழகாக சாயப்பட்டறை சாயப்பட்டற தண்ணியெலாம் சாய ப்ளீச்சிங் தண்ணியெலாம் கொண்டு வந்து அங்கே வந்து எல்லாம் காவேரி ஆறு கலந்து அங்கே இருக்கிற கூடிய உயிரினங்கள் அனைத்து மீன்கள் பறவைகள் கொக்குகள் மனித இனங்கள் கூட இதெல்லாம் இந்த தண்ணியை கன்சியூம் பண்ணுறனால நம்ம இறந்துட்டு வருது. இது மாதிரி பல முறை புகார் கொடுத்தோம், தூங்குறவனை கூட எழுப்பலாம், தூங்குறமா நடிக்கிறவன் எழுப்ப முடியாங்கிற மாதிரி. இதனால் வந்து ஒரு மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தெரிஞ்சும் தன்னோட பணி மக்கள் உயிரை காப்பாற்றவனும் தெரிஞ்சு இந்த மாவட்ட ஆட்சியர் எந்த விதமான நடவடிக்கையும் அதிகாரப்பூர்வ நடவடிக்கையும் இறக்கலாம் இறங்கவே மாட்டேங்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நான் போட்டோ ஆதார் தேவை ஆதாரத்தோடு நான் கொடுத்துக்குறோம். இதே மாதிரி பாருங்க, போன செப்டம்பர் மாதம் 25/2/2021 இதே மாதிரி இதே இடத்துல இதே போன்ற புகார் கொடுத்தோம். சும்மா பேரளவுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு அது வரைக்கும் மறுபடியும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதே இடத்துல அதே மாதிரி இங்கே கடந்த ரெண்டு மூணு மாசமாக இதே மாதிரி நடந்துட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, காலை 8 மணிக்கு புகார் கொடுத்து நான் 11:30 ஆகுதுங்க, 12:30 வரைக்கும் எந்த அதிகாரியும் பெறல, எதுவுமே பெறல. இன்னைக்கு எல்லாமே எங்களை இது மாதிரி வந்து பயப்படுத்திட்டே இருக்கிறாங்க. புகார் கொடுக்குறவங்க வந்து பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி நடவடிக்கை போயிட்டு இருந்தால் நாளைக்கு மனித உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னைக்கு கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் எதனால் வருதுன்னு நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒன்லி அந்த ஈரோடு மாவட்டத்தில் அதிகப்படியாக வெளியேற்றும் சாய மற்றும் தோல் தொழிற்சாலை கழிவுனால மட்டும்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் கலெக்டர் இது மினிமேலாவது தன்னோட பணி மக்களை காப்பாற்றுறது தான், சாயப்பட்டறக்காரங்களும் தோல் தொழிற்சாலையை காப்பாற்றுறது அல்ல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம். இது போன்ற முக்கிய செய்திகளை பார்க்க நம்ம சேனல் கூட இணைந்து இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.